சார், கமலஹாசனுக்கு செவாலியர் விருது கிடைச்சிருக்கு சார். அதுக்கு நிறைய தரப்புல இருந்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிஞ்சவன இருக்கு. ஆனா நம்ம முதலமைச்சரும் சரி, நரேந்திர மோடியும் சரி, நம்ம பிரதமரும் சரி, எந்த ஒரு வாழ்த்துக்களும் இதுவரைக்கும் தெரிவிக்கல. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அது பத்தி நான் என்ன கருத்து சொல்றது? தெரிவிக்கதும் தெரிவிக்காததும் அவர்கள் விருப்பம். நான் அவருக்கு நான் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சித்தேன். அவர் ரொம்ப பிஸியாக இருந்தது. நான் ப்ரெஸ்ஸில் உடனே முதல் ஆளாக நான் அவருக்கு வாழ்த்து சொன்னேன். நடிகர் தலகம் சிவாஜிக்கு பிறகு நம்முடைய தலை சிறந்த நடிகரான கமலஹாசனுக்கு அடுத்தது தமிழ்நாட்டுக்கே பெருமை. தேவர் மகனில் அவர் தந்தையாகவும் ஒரு மகனாகவும் நடித்தாங்க. இதே போல் அவர் ஒரு வழித்தோன்றலாக இந்த வெற்றியை பெற்றிருக்கிறாருங்கும்போது கலை உலகத்துக்கு பெருமை. பன்முகத்திறமை, இஸ் எ மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி கமலஹாசன், அன்இக்குவல் பர்சன். ஐ கங்க்ராச்சுலேட் யூ. எல்லா முனைகளிலும் இருந்து தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளத்தை, நீராதாரங்களை அடியோடு அழித்து நிர்மூலம் செய்து இந்த வளமான தமிழகத்தை பஞ்சப்பிரதேசமாக பாலைவனமாக்க அண்டை மாநிலங்கள் எடுக்கின்ற அத்தனை அக்கிரம முயற்சிகளுக்கும் மத்திய சர்க்கார் பக்கத்துணையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றை ஊக்குவித்து தமிழகத்துக்கு வஞ்சகம் செய்கின்ற அநீதி தொடர்ந்து நடக்கிறது என்பதற்கு நேற்று வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்று இந்து ஏடு கூட அதை வெளியிட்டிருக்கின்றது. கோவை, திருப்பூர், ஈரோடு இந்த மூன்று மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய சிறுவாணி ஆற்று தண்ணீர் பவானி தண்ணீரோடு கலந்து பில்லூர் அணைக்கட்டுக்கு வருகிற பொழுது கோயம்புத்தூர் நகரத்துக்கு மக்களுக்கு அதிலே தான் குடிநீர் கிடைக்கிறது. பவானி பகுதியிலே பாசனங்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது. ஆனால் சிறுவாணி அணை ஏற்கனவே இருக்க அணைக்கு கீழே கேட்ச்மெண்ட் ஏரியாவுக்கு வருகிற தண்ணீர் வருகிற பகுதியில் ஒரு புதிய அணை கட்டுவதற்கு கேரள சர்க்கார் ஒரு திட்டமிட்டு மத்திய அரசுக்கு அனுமதி கேட்டு எழுதியிருக்கிறது. எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ரிவர் வேலி அண்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட், நதி மத்திய அரசின் நதிநீர் பள்ளத்தாக்கு மற்றும் நீர் மின் உற்பத்தி திட்டத்திற்கான திட்ட மதிப்பீட்டு குழு, எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி இதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. அதற்கு என்ன அவர்கள் சால்ஜாப்பு சொல்லியிருக்கிறார்கள் என்றால், தமிழ்நாடு அரசினுடைய கருத்தை கேட்பாறு நாங்கள் கேரள அரசுக்கு சொன்னோம். கேரள சர்க்கார் தமிழ்நாடு சர்க்காருக்கு மே மாதம் கடிதம் எழுதியும் தமிழ்நாடு சர்க்காரிடமிருந்து பதில் வரவில்லை என்பதால் இந்த ஆகஸ்ட் 11, 12 தேதிகளில் இந்த நதிநீர் பள்ளத்தாக்கு நீர்மின் திட்டத்திற்கான திட்ட மதிப்பீட்டு நிபுணர் குழு, எக்ஸ்பர்ட் கமிட்டி 2 நாள் கூடியதாகவும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கருத்து கிடைக்காததால் அனுமதி, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு அனுமதி கொடுத்து விட்டதாகவும் செய்தி வந்திருக்கிறது. இதில் நான் ஒன்றை பதிய வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசு உடனடியாக கடுமையாக மறுத்து ஆட்சேபித்து பதில் தந்திருக்க வேண்டும். அது முழு விவரத்தை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும். எப்பொழுது கடிதம் வந்தது? மத்திய அரசிடமிருந்து நேரடியாக தமிழ்நாட்டுக்கு கடிதம் வந்ததா? மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரான்மெண்ட் ஃபாரஸ்ட் என்று குறிப்பிருக்கிறது இன்றைய பத்திரிகையில், அது உண்மைதானா? அப்படியானால் நீங்கள் உடனடியாக ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை? இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். எக்ஸ்பார்ட் ஆர்டர் எப்படி போட முடியும்? இதில் பார்த்து தமிழ்நாடு ஏற்கனவே காவிரி பிரச்சனையிலே கர்நாடக அரசும் கேரள அரசும் உச்சநீதிமன்றத்திலே சில மேல்முறையீடுகள் செய்திருக்கின்றன. காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பின்படி கூட நடுவர் மன்றத்தின் 2.87 டிஎம்சி தண்ணீர் தான் கேரளா இதில் எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறது. இப்பொழுது இவர்கள் 6 டிஎம்சி தண்ணீர் வரை தேக்கிக் கொள்ள முடியும், 2 முறை 3 முறையாக. இது மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும். முல்லை பெரியார் அணை பிரச்சனை முடிஞ்சு உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பு வந்து அணை வலுவாக இருக்கிறது என்று கேரள மாநிலத்தைச் சேர்ந்த உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கே டி தாமஸ் அவர்களே, அணை ரொம்ப வலுவாக இருக்கிறது, அரசியல் காரணங்களுக்காக இங்குள்ள கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் எல்லா தலைவர்கள் பெயரையும் குறிப்பிட்டு தனியாக பேசும்போது
ஆனா பென்னிக்குக்கான ரொம்ப பலமா இருக்கு எந்த சேதம் வராதுன்னு சொன்னா நாங்க என்ன செய்யறது அரசியலுக்காக செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னாங்கன்னு போட்டு உடைச்சிட்டார் அவருக்கு ரொம்ப கண்டனம் தெரிவிச்சாங்க அவர் குடும்பாவே எல்லாம் கொளுத்துறாங்க இப்போ பென்னிக்குக்கானே நாங்க எப்படி உடைப்போம் நாங்க புதிய அணை கட்டுவோம்னு மீனும் வேதாளம் மரத்துல ஏறின கதையா கேரளா அநியாயம் பண்ணுது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு காலில் போட்டு பிதிச்சிட்டு இதற்கு மத்தியில் சிறுவாணி ஆற்றுக்கு குறுக்கே இப்படி ஒரு அணை கட்டுவதற்கு மத்திய சர்க்கார் முதல் ஃபர்ஸ்ட் டேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு கிராண்ட் பண்ணி இருக்கிறது பச்சை அயோக்கியத்தனம் தமிழ்நாடு அரசு பதிலே சொல்லலைன்னு வைங்க தமிழ்நாடு அரசு பதில் சொல்ல உடனடியாக கண்டித்து மறுத்து விளக்கம் தந்திருக்க வேண்டும் அப்படி தராட்டி நீங்க எப்படி தமிழ்நாடு அரசினுடைய கருத்தை தெரிஞ்சுக்கிடாம நீங்க எப்படி ஒப்புதல் கொடுத்தீங்க மத்திய சர்க்காரில் ரெண்டு பார்ட்டி ரெண்டு ஸ்டேட்டு ஒரு ஸ்டேட்டுடைய கருத்தை வாங்காமலே அனுமதி கொடுப்பீங்களா இதற்கு முன்பு இதே போல அவர்கள் ஒரு முயற்சி 2002 சிறுபான அணைக்கு சிறுபான ஆற்றில் ஒரு அணை கட்டுறதுக்கு முயற்சித்தாங்க முதல் போராட்டத்தை மதிமுக தான் நடத்திச்சு நான் ஜெயிலில் இருந்தேன் உடாவில் கடுமையான கடிதத்தை என் பிரதமர் வாஜ்பாய்க்கு எழுதினேன் அந்த முயற்சி அப்பொழுது கைவிடப்பட்டது அதன் பிறகு இப்போ அடுத்த முயற்சி அட்டப்பாடி பள்ளத்தாக்கில் பாலக்காடு மாவட்டத்தில் சித்தூருங்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு அணை கட்டுவதற்கு பவானி ஆற்று குறுக்க ஒரு அணை கட்டுவதற்கு அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு கேரளா முயன்று கொண்டிருக்கிறது நமக்கு பெரும் பாதிப்பு பவானி பாசன பகுதிகளுக்கும் கொங்கு மண்டலத்துக்குமே பாதிப்பு ஏற்படும் ஆகினால் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறேன் இது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது ஏற்கனவே பாலாற்றுக்கு குறுக்க ஒரு அணையை தடுப்பணைகளை கட்டுவதை மத்திய சர்க்கார் தடுக்க முன்வரவில்லை மேகதாட்டில் அவர் சொல்றான் கிருஷ்ணராஜசாகர் அணையை விட 67 டிஎம்சி தண்ணீர் தேக்கிற அணையை மேகதாட்டில் கட்டிய தீர்வோன்னு பட்டியல் சொல்லியிருக்கிறார் நேற்றுக்கு சுத்தமாக தமிழ்நாடு பாலைவனம் ஆயிரும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனை இப்படி நாலா பக்கத்திலும் இந்த அநீதி நடக்கிற போது மத்திய சர்க்கார் ஓரவஞ்சகமாக தமிழ்நாடு பாலைவனமாகட்டும் அதானி கம்பெனிக்கார மொத்தமாக வாங்கிடலாம்ல தமிழ்நாட்டை நிலங்களை இந்த பிரச்சனையில் நான் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் இது மிகவும் ஆபத்தான பிரச்சனை என்பதால் தமிழ்நாடு தரப்பிலிருந்து அவர்கள் எப்பொழுது எழுதினார்கள் ஏன் பதில் எழுதவில்லை ஒரு பக்கம் பதிலே எழுதாட்டாலும் தமிழ்நாடு சர்க்கார் கருத்தை தெரிந்து கொள்ளாமல் மத்திய சர்க்கார் அனுமதி கொடுத்தது பச்சை துரோகம் இதை எதிர்த்து கடுமையாக தமிழகத்திலே போராட்டங்கள் நடக்க வேண்டும் தமிழக அரசு உடனடியாக இதை தடுத்து நிறுத்துவதற்கு முன்வர வேண்டும் இல்லையே ஏற்கனவே தண்ணீர் கிடைத்து குடிதண்ணீரும் பாசன தண்ணீரும் கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளும் பாழாகிவிடும் என்பதோடு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதே முயற்சியில் ஈடுபட்ட போது நாங்கள் மேட்டுப்பாளையத்தில் முதல் முதலாக மறுமலர்ச்சி திமுக தான் பெரிய போராட்டத்தை நடத்தியது இந்த பிரச்சனையை கவனத்துக் கொண்டு வந்தோம் அப்போ டிராப் பண்ணிட்டானுங்க இப்போ ரகசியமாக அந்த வேலை செஞ்சு மத்திய சர்க்காரில் இந்த அனுமதி வாங்கியிருக்கிறார்கள் இது தமிழகத்தின் எதிர்காலத்தை எல்லா நம்முடைய வருங்கால சந்ததிகள் வாழ்வே அளிக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பக்கத்து மாநிலங்கள் நடக்கிற போது ஒருமைப்பாட்டு என்ற பெயரால் நம்மை வஞ்சிப்பதை எப்படி அனுமதிக்க முடியும் இதை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக முயல வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு எக்காரணத்தை முன்னிட்டும் கேரளம் இந்த சிறுபாணி ஆற்றுக்கு குறுக்கே இந்த புதிய அணை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கவே கூடாது என்று மத்திய சர்க்காரையும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன்.